हेलो फ्रेंड्स वेलकम टू मालती समेल इनकी नम्बर किचन मूणु मुट्टेयुम और कोडमिळगाम वच्चु और सूपरान ब्रेकफास्ट पण्णिरलांग रोम्बवे टेस्टियां इरुक्कुम और अंजु निमिषम अदु पण्णिरलाम वांग एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम और क्लीन बौल एडुत्तुक्कोंग अदुल मूणु मुट्टैय उडैच्चु ऊत्तिरलाम इदु इवन नल्ला मिक्स पण्णिक्कलाम इप्पो नल्ला मिक्स आयिरुक्कु இந்த டைம்ல நம்ம காய்கறிகள் பாத்தறலாம் நான் இன்னைக்கு ஒரு கொடமலகா எடுத்துர்க்கேன் இதுபோல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதல ஆட் பண்ணிரலாம் ஒரு வெங்காயம் எடுத்துர்க்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்னு எடுத்துர்க்கேன் மீடியம் சைஸ் கேரட் ஒன்னு எடுத்துர்க்கங்க இதுபோல நல்லா துருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த காய்கறிகள் வேணுமோ அத ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போல மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பொடியா நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியா ஒரு கால் கப் போல அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டன்ட்டா கடையில் உள்ள மாவு தான் எடுத்துர்க்கேன் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இது ஈவன நல்லா mix பண்ணிக்கலாங்க இந்த முட்டையோட நல்லா அந்த காய்கறிகள் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ கடைசியா ஒரு அரை ஸ்பூன் போல பெப்பர் தூவிக்கலாம் பெப்பர் போடுறதுனால அதோட फ्लेவர் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஈவன mix பண்ணிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இட்லி தோசை மாவு முடிஞ்சிச்சுனா இதுபோல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ஒரு 5 நிமிஷத்துல இந்த பிரேக்பாஸ்ட் பண்ணியா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ pan வெச்சிருங்க panல ஒரு அரை ஸ்பூன் போல oil ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க oil இதுக்கு அதிகமா தேவைப்படாது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் முட்டை இதல ஆட் பண்ணிரலாம் இது ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிரலாங்க இப்போ இதுக்கு மேல கருப்பு எள்ள எடுத்துர்க்கேன் ஒரு அரை ஸ்பூன் எள்ள தூவி விட்டுருங்க உங்ககிட்ட வெள்ளை எள்ள இருந்தால் வெள்ளை எள்ள எடுத்துக்கங்க கருப்பு எள்ளோட फ्लेவர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் போல வேக வெச்சிரலாம் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்ப நல்ல ஒரு பக்கம் வெந்து வந்திருக்கு திருப்பி போட்றலாம் உங்களுக்கு திருப்பவும் நல்ல ஈஸியா வரும் இப்ப இந்த பக்கமும் ஒரு 1 நிமிஷம் போல வெச்சிரலாம் க்ளோஸ் பண்ணி வெச்சிருவோம் இப்ப 1 நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்ப ரெண்டு பக்கமும் நல்ல வெந்து வந்திருக்கு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு டைரக்டா ப்ளேட்டுக்கு மாத்திரலாங்க நம்மளுடைய பிரேக்பாஸ்ட் சூப்பரா ரெடி ஆயிச்சு फ्रेंड्स கண்டிப்பா குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு மினி பீசா மாதிரி இருக்கும் இப்ப கட் பண்ணி எடுத்தறலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க அந்த கேப்சிகமோட फ्लेவர் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ட்ரை பண்ணிட்டு எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स थैंक यू